சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 21/5/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சிவபாபா மாதிரி ஒரு அற்புதமான அப்பாவோ அற்புதமான ஆசிரியரோ அற்புதமான சத்குருவோ உலகம் ஃபுல்லாக தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. அவருக்கு ஒரு அப்பாவோ ஆசிரியரோ குருவோ கிடையாது. அவர் எதையும் யார்கிட்டையும் படிக்கிறது கிடையாது. அதுதான் சுயம்புடைய உண்மையான அர்த்தம். சுயமாகவே ஞான கடலாக இருக்கிறார். அவருக்கு குரு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொர்க்கத்திலே அவர்கிட்ட ஞானத்தை எடுக்கிறார். நமக்கே சொர்க்கத்தில் குரு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கடவுளுக்கு எதுக்கு குரு? அப்படிப்பட்ட கடவுளை எவ்வளவு ஆச்சரியத்தோடு நீங்கள் நினைவு செய்யணும். எப்படி சொல்கிறார் பாருங்கள். சாதாரண விஷயமாக கடவுள் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்றதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் கிடையாது. அப்படி ஆச்சரியத்தோடு நினச்சி நினச்சி உருகி உருகி, எப்படி பாபா என்ன போய் தேர்ந்தெடுத்த, நான் என்ன பாபா பண்ணேன், அப்படி நினச்சி நினச்சி சந்தோஷப்படணும். கேள்வி, உங்களுடைய ஆத்மா ஈஸியாக தூய்மையாகிறதுக்கு நினைவில் எந்த புதுமைத்தன்மை இருக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஈஸியாக தூய்மையாகிறது பாபா குழந்தைங்க எல்லாருக்கும் அது தானே லட்சியம். அதுக்கு ஒரு புதுமைத்தன்மை வேணும் நினைவில். அது என்னன்னா, நினைவில் உட்காரும்போது பாபா கிட்டேருந்து கரண்ட்டு எடுத்துக்கிட்டே இருங்க. பாபாவை பார்த்துக்கிட்டே இருங்க, பாபாவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி நினைவு தான் ஆத்மாக்களை தூய்மையாக்கும் இல்லையா? ஸோ நானும் ஒளிப்புள்ளியாகிய பாபாவை பார்க்க பார்க்க அவர்கிட்டருந்து சக்தி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் தான் தூய்மையாகும்ன்ற இந்த நினைவு ரொம்ப ஈஸி தானே. ஆனால் சில குழந்தைகள், நான் உடம்பு கிடையாது ஆத்மான்றதை கூட திரும்ப திரும்ப மறந்துடுறாங்க. மீண்டும் மீண்டும் உடல் உணர்வில் வந்துடுறாங்க. ஆத்ம அபிமானி குழந்தைகளால் மட்டும்தான் நினைவில் இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ நான் ஆத்மா ஆத்மான்றது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குது. நம்ம அப்பா எல்லையற்ற தந்தை, அவருக்கு தந்தை கிடையாது அப்படின்ற நிச்சய புத்தி இருக்குது. அது இருந்தால் தான் நம்ம பாபா குழந்தை. இல்லை, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். அல்லாவை தவிர வேறு கடவுள் கிடையாது, நபியை கடைசி இறைத்துதர்னா தான் அவங்க முஸ்லீம். அந்த மாதிரி நம்ம அப்பா எல்லையற்ற தந்தை, அவருக்கு தந்தை கிடையாது. எல்லையற்ற சத்குரு, அவருக்கு குரு கிடையாது. எல்லையற்ற டீச்சர், அவருக்கு டீச்சர் கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு நான் மாணவனாக மகனாக சிஷ்யனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஞானத்தை கொடுப்பவர் ஒருபொழுதும் யாருக்கிட்டையும் எந்த வேதத்தையும் படிக்காதவர். மற்றபடி மனிதர்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஏதோ ஒன்றத்தை படித்து தான் அப்படி ஆகியிருப்பாங்க. அட, ஸ்ரீ கிருஷ்ணரே படிச்சிருக்கிறார் ஸ்கூலுக்கு போய், பாபா எதையும் படிக்கலை, நான் எதுக்கு படிக்கணும்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன். நான் யார்கிட்டேயும் படித்ததில்லைன்னு பாபா சொல்கிறார். நான் யார்கிட்டேயும் பாடத்தையும் எடுத்ததில்லை, எந்த குருமாரையும் எனக்கு வச்சுக்கிட்டதும் கிடையாது. நாடகத்தின்படி பாபாவுடைய மகிமை தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்ததாக இருக்கும். கடவுள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அப்போ அவருடைய மகிமை தானே அதிகமாக இருக்கும். அவரை விட உயர்ந்தவர் இந்த உலகத்தில் யார் இருக்கிறா? எந்த அப்பாவும் இருக்க முடியாது, எந்த டீச்சரும் இருக்க முடியாது, எந்த குருவும் இருக்க முடியாது. அந்த எல்லையற்ற தந்தைக்கு தந்தை கிடையாது, ஆசிரியர் கிடையாது, குரு கிடையாது.
அவரே ஆசிரியராகி தந்தையாகி குருவாகிறார் நமக்கு. மூணுமாகவும் இருக்கிறார். இதை நல்லா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? மூன்று உறவுகளிலும் அப்படிப்பட்ட தந்தையை, ஆசிரியரை, சத்குருவை எவ்வளவு ஆச்சரியத்தோடு நீங்கள் நினைவு பண்ணணும். இந்த ஆச்சரியத்தோடு நினைவு பண்ணுறது தான் இங்கே விஷயமே. கரெக்டாக தெரிஞ்சிட்டு ஆச்சரியத்தோடு நினைவு பண்ணுறோம், அது முக்கியம். பக்தர்களும் ஆச்சரியத்தோடு நினைவு பண்ணுவாங்க, ஆனால் என்னன்னே தெரியாமல் பித்தா பிறை சூடா இதெல்லாம் ஒரு மகிமையா? ஆனால் நமக்கு தெரியும் உண்மையில் அவருடைய மகிமை என்னன்ட்டு. மனிதர்கள் கடவுளே தந்தையே அப்படின்லாம் கூப்பிட்றாங்க. அவர் ஞானம் நிரம்பிய ஆசிரியராகவும் பரம குருவாகவும் இருக்கிறார். ஒரே ஒருத்தர் தான் அவர், அவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. அவர் ஒரு மனித உடல் மூலமாகத்தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்க அவருக்கு மனித வாய் தேவை. குழந்தைங்க திரும்ப திரும்ப அவரை நினைவு செஞ்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய படகு கரை சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, அவரை நினைக்க தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். அவரை பரம ஆசிரியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக எல்லா ஞானமும் உங்களுடைய புத்தியில் நுழைஞ்சிடும். அவர் நமக்கு சத்குருவாகவும் இருக்கிறார். யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்குருவாக இருக்கிறார். அந்த யோகமே என்னது? அவரை நினைவு செய்து பாவத்தை எரிக்கிறது தான். ஸோ அவரை தெரிஞ்சுக்கிட்டாலே அவரை பற்றிய ஞானம் ஃபுல்லாக நம்ம புத்தியில் போயிடும். சத்குரு தான் நமக்கு ஞானத்தை, யோகத்தை போதிக்கிறார். அப்படிப்பட்ட சத்குருவோட மட்டும்தான் உங்களுடைய புத்தி யோகம் இணைஞ்சிருக்கணும். எப்பவுமே சகல உறவும் அவர் மட்டுமே. ஏன்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த ஒருவர் தான் தந்தை. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் சொல்கிற ஒரே ஞானம், நிரந்தரமாக என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, ஆத்மான்னு உணர்ந்து நினைவு செய்யுங்க. ஏன்னா அனைத்தையும் செய்கிறது ஆத்மாதானே தவிர உடல் கிடையாது. ஸோ உடல்ன்ற மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் நீங்கள். மற்றபடி உடலை நீங்கள் மோட்டார்னு சொல்லுங்கள், காருன்னு சொல்லுங்கள், ரதம்னு சொல்லுங்கள், எந்திரம்னு சொல்லுங்கள், ஆடைன்னு சொல்லுங்கள், செருப்புன்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் அதை கண்ட்ரோல் செய்கிறது ஆத்மா தான். அனைத்தையும் கண்ட்ரோல் செய்கிறது அனைத்து ஆத்மாக்களின் பிதா ஒருவரே. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நாம் எல்லோரும் சகோதரர்கள், அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைகள் இல்லையா? அவருடைய குழந்தைன்னும் பொழுது தான் நம்ம சகோதரர்களாகும். எப்போ பாபா இந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய உடலில் நுழைகிறாரோ அப்போ தான் நம்ம சகோதர சகோதரியாகிறோம். ஆத்மான்னு இருக்கும்பொழுது சகோதரர்கள் தான், உடல்னு வரும்போது தான் சகோதர சகோதரிகள். பிரஜாபிதா பிரம்மாவுடைய வாய்வழி படைப்பு தான் பிரம்மா குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள். ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரியை திருமணம் செஞ்சுக்க முடியாது. அப்போ நீங்கள் எல்லோரும் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் உங்களை சகோதரன் சகோதரிகள்னு நினைக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் கடவுளுடைய குடும்பத்தின் இனிமையான குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ உங்களுக்குள்ள காமப்பார்வை இருக்க முடியாது. இன்னொன்று, அஞ்ஞானிகளோடு நமக்கு தொடர்பும் கிடையாது. அப்படி தொடர்பு வச்சாலும் நீங்கள் பாபா குழந்தை கிடையாது. இச்சையாக யாரை பார்த்தாலும், ஏன்னா எல்லாருமே நமக்கு சகோதர சகோதரிகள் தான், பாபா குழந்தைங்க மட்டும் கிடையாது.
நாங்கள் கடவுளுடைய நேரடி வாரிசுகள், நேரடி குழந்தைகள்னு சொல்கிறீங்க. அந்த தந்தை தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறார். அவர் யார்கிட்ட இருந்தும் எதையும் படித்தது கிடையாது, ஏன்னா எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கிறார். பர்ஃபெக்டாக ஆக்கக்கூடிய ஞானத்தை தானே அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கார், அதனால் அவர் யார்கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்குது? அவருக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு யார் இங்கே பர்ஃபெக்டாக இருக்கிறா? அது மட்டும் இல்லை, அவருடைய கலைகள் ஒருபொழுதும் குறையிறது கிடையாது. மற்றபடி சொர்க்கத்தில் நம்பர் ஒன் ஆத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணருடைய கலைகள் உட்பட எல்லாருடைய கலையும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி கலைகளே குறையாத காரணத்தினால தான் சதா சிவம் அப்படின்ற மகிமை இருக்குது. அவர் அவராகவே எப்பவுமே இருக்கிறார். நான் அதுவாகவே இருக்கிறேன்னு பைபிள் இருக்கும், அதோடைய அர்த்தம் இதுதான், நான் எப்பவுமே அதுவாகவே இருக்கிறேன், சிவனாகவே இருக்கிறேன், அந்த குணம் நிரம்பியவனாகவே இருக்கிறேன். சிவபாபா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி தானே. அவர்தான் பதித்த பாவனர், அதனால் சும்மா கடவுள் அப்படின்னு சொல்கிறது சரி கிடையாது இல்லையா. ஆனால் கடவுள்னா என்னன்னு தெரியல, அது ஒரு சக்தின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, காரணம் அவர் அப்பான்னு தெரியல. அவர் பதித்த பாவனர், தூய்மையாக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க வருவார்னு தெரியல. இப்போ அந்த தந்தை எப்படி வந்து அழுக்கான நம்மை தூய்மை ஆக்குறாருன்றது நம்மளுடைய இதயத்தை டச் பண்ணுது. உங்களுக்கு லௌகீக தந்தையும் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, கூடவே பரலௌகிக தந்தையும் இருக்கிறார். எல்லாருமே அந்த பரலௌகிக தந்தையை நினைவு செய்கிறாங்க, ஏன்னா எல்லோரும் அழுக்காக இருக்கிறாங்க. அப்போ அவரை நினைத்தால்தான் தூய்மையாக முடியும். நீங்கள் தூய்மையான பிறகு அவரை நீங்கள் பதித்த பாவனா வான்னு கூப்பிட தேவையில்லை, அவரை நினைக்க தேவையில்லை. நினைக்க வேண்டியதெல்லாம் இப்போ மட்டும்தான். ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிக்கும்போது வாத்தியார் சொல்வார், இப்போ மட்டும் கஷ்டப்பட்டால் போதுண்டா, அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட தேவையில்லன்ட்டு. ஆனால் அதுவாக உண்மை? காலேஜில் படிக்க தேவையில்லையா, வேலைக்கு போய் கஷ்டப்பட தேவையில்லையா, குடும்பத்தில் கஷ்டப்பட தேவையில்லையா? ஆனால் இப்போ இந்த படிப்பை படித்து நீங்கள் தூய்மையாக்கிட்டீங்கன்னா, பிறகு நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுக்கான முயற்சியே பண்ணாமலே தூய்மையாக இருப்பீங்க. தூய்மையாக இருக்கிறதுனால அமைதி, ஆனந்தம் எல்லாமே உங்கள் கூடவே இருக்க போது, அடுத்த 2500 வருடத்துக்குன்னா ஆஹா என்ன அற்புதமான நாடகம்னு யோசிச்சு பாருங்க. அந்த பதித்த பாவன தந்தையைத்தான் நீங்கள் நினைவு செய்கிறீங்க, ஏன்னா அவர் உருவாக்கிய அந்த தூய்மையான உலகத்துக்கு எஜமானராக போகிறீங்க. சும்மா போக போகிறதில்ல, எஜமானனாக போகிறீங்க, அதுக்கு தூய்மையாகிறீங்க. ஆனால் வேதங்களில் தவறுதலாக தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை நடக்குது அப்படின்னு போட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் கடவுள் சண்டை போடலாம் கற்றுக் கொடுக்கல. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்கிறதுக்கான வழியைத்தான் கடவுள் சொல்கிறார். நாம் இப்போ தேவதைகளும் கிடையாது, அசுரர்களும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். அதனால தான் எச்சரிக்கையாக இருக்கணும், ஏன்னா எந்த செகண்ட் வேணாலும் உங்களுக்குள்ளே இருந்த அசுர குணம் வந்துடும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒவ்வொரு அடியிலும் பாபா இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது கரெக்டான்னு கேட்கணும். அதுக்கு ஒவ்வொரு நொடியும் பாபாவை உங்கள் கூடவே கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கணும், கையை விட்டுறக்கூடாது. நீங்கள் எந்த விகார எண்ணம் அல்லது செயலில் ஈடுபட்டாலும் உங்களை அறியாமல் கடவுளை விட்டால் மட்டுமே அப்படி பண்ண முடியும். ஸோ அதனால தான் கடவுள் கூடவே போகணும். இந்த ஞானத்தை எல்லாம் உங்களுக்குள்ள அரைச்சி அரைச்சி உள்ள ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இது ரொம்ப அற்புதமான ரமணிகரமான விளையாட்டு அல்லவா? எப்பவுமே ஒரு விளையாட்டோ நாடகமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தானே பார்ப்பீங்க. அது எல்லைக்குட்பட்ட 2 மணி நேரம், 1 மணி நேரம் நாடகம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட 5000 வருட நாடகம். யாருக்குமே இதை பற்றி தெரியலை.
அட தேவதைகளுக்கே தெரியாது இந்த ஞானம். ஆனால் நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலி பாருங்களாம், கலியுகத்திலிருந்து நம்மளை பொறுக்கி எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்குற. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க மற்றவர்களுக்கும் புரிய வைக்கலாம். ஏதாவது ஒரு நாடகத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நாடகம் ஃபுல்லாக உங்கள் புத்தியில் இருக்கும். பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார், இது மனித சிருஷ்டி மரம், இதோடைய விதை மேலே இருக்குது, அவ்வளோதான் இந்த ஞானமே இல்லையா. அந்த சிருஷ்டி மரமும் அந்த மரத்தின் விதையாகிய சிவபாபாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். விராட ரூபத்தை பற்றி சொல்கிறாங்க, தலை ஃபுல்லாக தேவதைகள், முகம் ஃபுல் சாரி உச்சிக்குடுமி பிராமணர், தலை ஃபுல்லாக தேவதை, நெஞ்சு பகுதியில் சத்திரியன், வயிற்று பகுதியில் வைஷ்யன், கால் பகுதியில் சூத்ரன்ட்டு. பாபா தான் இதுக்கான அர்த்தத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா மனிதர்களுக்கு இது தெரியல. காலிலிருந்து பிறந்தாங்க, வயிற்றுலேருந்து பிறந்தாங்க, மகாவிஷ்ணு வயிற்றுலேருந்து பிறந்தாங்க, மகாவிஷ்ணு நெஞ்சிலேருந்து பிறந்தாங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க. அது அப்படி கிடையாது, அது மகாவிஷ்ணுவுக்கே பொருந்தும். ஆரம்பத்தில் பிராமணனாக சங்கமேகத்தில் எடுத்த ஞானத்தின் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவதை ஆகிறார், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இறங்கி சத்திரியர் ஆகிறாரு, இன்னும் கொஞ்சம் இறங்கி வைஷ்யர் ஆகிறாரு, பிறகு சூத்ரர் ஆகிறாருன்றது தான் தலையிலிருந்து கால் வழியாக இறங்கி வர்றதாக காட்டப்பட்டு இருக்குது. சிவபாபா யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது மொழியை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாரா? ஏன்னா அவருக்கு ஆசிரியரே கிடையாது. அப்போ என்ன அவர் படிச்சிருப்பார்? கண்டிப்பாக எந்த ரதத்தில் அவர் பிரவேசிக்கிறாரோ அந்த மொழியைத்தான் அவர் பயன்படுத்துவார். அவருக்கென்று சொந்தமாக எந்த மொழியும் கிடையாது. இப்போ பாருங்கள், கடவுளுடைய மொழி, தேவ பாஷை அப்படி கிடையாது. ஆனால் அவர் ஹிந்தியில் சொல்கிறார், காரணம் அந்த ரதத்துக்கு ஹிந்தி தான் தெரியும். மற்றபடி அவர் எதையும் படிக்கிறது கிடையாது, அவருக்கென்று ஆசிரியரும் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாம் படிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு குரு கிடையாது, வச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சத்கதியில் தான் இருக்கிற, சத்கதி அடையிறதுக்காகத்தான குருவே. ஸோ இந்த ரகசியமெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. பிராமணர்களாகிய நீங்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். இது உங்களுடைய புத்தியில் எப்பவுமே இருக்கணும். பாபா தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார். நாம் பிராமணர்களாகி இருக்கிறோம், இது ரொம்ப தெளிவாக இருக்குது. பிராமணனாக இருக்கிறோம், பிறகு தேவதையாகிறோம். அப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீகிருஷ்ணர் சத்கதி அடைஞ்சிட்டாரு, அதனால் அவருக்கு குரு தேவையில்லை. ஆனால் அந்த ஸ்ரீகிருஷ்ணரையும் விட உயர்ந்தவர் பிராமணர். ஏன்னா நமக்கும் குரு தேவையில்லை, நேரடியாக கடவுளே வந்து சொல்லிக் கொடுக்குறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் பிராமணன்றது சதா ஞாபகம் இருக்கணும். எதனால் உயர்ந்தவன்? அப்போ கடவுளுடைய ஞாபகம் வரும். அவர் குருவாக இருக்கார், ஆசிரியராக இருக்கார், அப்பாவாக இருக்கார். எதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்கிறார்? நாராயணன் ஆகிறதுக்காக. யாருக்கு கொடுக்கிறார்? கலியுகத்தில் குப்பையாக இருந்த நம்மை பொறுக்கி கொடுக்கிறார். இதெல்லாம் அந்த போதையை உருவாக்கும். அதனால தான் இது எப்போவுமே உங்கள் புத்தியில் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். முரளி படித்தா மட்டும் போதாது, படித்ததை ஆசை போடணும். அம்மா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முரளியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஆசை போடணும், இல்லைன்னா மறந்துடும். திரும்ப 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 அந்த போதையை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய எல்லையற்ற தந்தை வந்து இதை நடத்துகிறார். அவர்கிட்ட நேரடியாக ஞானத்தை பெறும் பாக்கியசாலி பிராமணர்கள் நாம். தெளிவாக இருக்குது, முதல்ல பிராமணன், பிறகுதான் தேவதைன்ட்டு. கடவுளை அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் எதை அறிந்திருக்கிறார்னு உங்களுக்கு தெரியாது. அனைத்தையும்ன்றது உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உள்ள ஞானம். அந்த ஞானத்தில் நிரம்பியவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு விதைக்கு மரத்துடைய முழு ஞானம் இருக்கும் தானே, அது ஜட விதை, நீங்கள் உயிரோட்டமான விதை. நீங்கள் இந்த மரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறீங்க,
பாபா சொல்கிறாரு, நான் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன். எல்லோரும் மனிதர்கள், ஆனாலும் விதவிதமானவர்கள். அதனால்தான் விதவிதமான மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்ற. ஒரு மரம், ஆனால் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதேமாதிரி மனிதர்களுடைய உடலை கூட பாருங்கள், ஒரு ஆத்மாவுடைய உடலை மாதிரி இன்னொருத்தருடைய உடல் இருக்காது. குணமும் அப்படித்தான். ரெண்டு நடிகர்கள் ஒரே மாதிரி நடிப்பை நடிக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி தோற்றத்திலும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அற்புதமான எல்லையற்ற நாடகம் இது. நாம் மனிதர்களை நடிகர்கள்னு சொல்லலை, ஆத்மாக்களை நடிகர்கள்னு சொல்கிறோன்ற. அப்போ இங்கே நடிப்பு இல்லையா, நடிக்கிறது வந்து ஒரு நடிகர் ஒரு படம் மட்டும் நடிக்க மாட்டார், பல படம் நடிப்பார். அதேமாதிரி ஆத்மா பல உடல் எடுத்து பலவிதமான நடிப்பை நடிக்குது. அதனால தான் மனிதனை நடிகர்னு சொல்லலை, ஆத்மாவை நடிகர்னு சொல்கிறார். ஆனால் அந்த மனிதர்கள் மனிதர்களைத்தான் நடிகர்கள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய புத்தியில் ஆத்மாக்கள் எல்லோரும் நடிகர்கள் அப்படின்னு இருக்குது. அந்த மனிதர்கள் டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி மனிதர்கள் குரங்கை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மனிதர்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி குரங்கை மனிதன் டான்ஸ் ஆட வைக்கிறானோ அந்த மாதிரி உடலை ஆத்மா டான்ஸ் ஆட வைக்கிதுன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா. உடலை எல்லா காரியத்தையும் ஆத்மா தான் பண்ண வைக்கிது, ஆட்டுவிக்கிறது ஆத்மா. அதை எப்படி ஆட்டுவிக்கிறதுன்னு தெரியல, அதனால் கடவுள் சொல்லும்படி இந்த உடலை இயக்க கற்றுக்கணும். ஸோ ஆத்மா தான் தன்னுடைய நடிப்பை நடிக்கிறது உடல் மூலமாக. இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லையற்ற தந்தை கண்டிப்பாக வரார், அவர் வரவே மாட்டார், வர்றதே இல்லைன்றதெல்லாம் கிடையாது. அவர் வரார், அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. எப்போ வரார், இந்த உலகம் கலியுகத்திலிருந்து எப்போ சொர்க்கமாக மாற வேண்டி இருக்குதோ அப்போ தான் வரார். பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கிறாங்க. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி வந்தார், ஸ்ரீகிருஷ்ணருடைய ரூபத்தை கலியுகத்தில் இருப்பவர்கள் ஊனக்கண்ணால் எப்படி பார்க்க முடியும், அல்லது சங்கமயுகத்தில் தான் எப்படி பார்க்க முடியும்? திவ்ய திருஷ்டி கொடுத்து பாபா காட்சி காட்டலாம், மற்றபடி ஸ்தூலமாக அவர் இங்கே வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவரை எப்படி நீங்கள் கடவுள்னு சொல்ல முடியும்? அவர் சத்தியுகத்தின் நம்பர் ஒன் இளவரசன், அவ்வளவுதான். அவருக்கு அப்பா இருக்கிறாங்க, ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆனால் குரு மட்டும் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே சத்கதியில் இருக்கிறார். சொர்க்கத்தை தான் சத்கதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கணக்கு தெளிவாக இருக்குது. மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கை வந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு யுகத்திலும் எத்தனை ஜென்மம் அப்படின்ட்டு. தேவதா தர்மம் முதன் முதலாக வருது. ஸோ அதனால் தேவதைகள் தான் முதல் ஜென்மம் எடுக்கிறாங்க. ஸோ எப்போ முதலாம் அவர் வந்து ஜென்மம் எடுக்கிறாரோ, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் ஜென்மம் எடுக்கிறாரோ, அவரை தொடர்ந்து மற்ற தேவதை ஆத்மாக்கள் எல்லாம் ஜென்மம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் உங்களில் சிலர் இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி மற்ற படிப்பு படிக்கிறது ஈஸியாக இருக்குதோ, அதேமாரி இதுவோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு மறைமுகமான கஷ்டம் இருக்குது, ஆனால் அது என்னது, நினைவு. பாபாவை நினைவு செய்கிறதுல தான் மாயை தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா சுப்
சூப்பராக பாபா சொல்லார் பாருங்க. ஏன்னா மாயா ராவணன் பொறாமை பிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ராமரை, ராமராகிய சிவத்தந்தையை நினைவு செஞ்சால் ராவணனுக்கு பொறாமை வருது. எப்பட்றா என்னுடைய அடிமை போய் ராமரை நினைக்கலாம் அப்படின்னு தடையை ஏற்படுத்துகிறோம். ஏன்னா இவ்வளவு நாள் நாம் ராவணனுக்கு தானே அடிமையாக இருந்தோம். அப்போ மீண்டும் எந்த விகார எண்ணம் உணர்வு வந்தால் புரிஞ்சுக்கோங்க, ராவணன் பொறாமைப்பட்டு மீண்டும் உங்களை மயக்கிறான், அவன் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுறான்ட்டு. இதுவும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, எதுவுமே புதுசு கிடையாது. அப்போ எப்படி பாபா சொல்லியிருக்கிறார் பாருங்களாம், என்னுடைய அடிமை எதுக்கு ராமரை நினைக்கிறான் அப்படின்னு பொறாமை வருதான் ராவணனுக்கு. ஸோ எதுவும் புதிதல்ல. இதே பாகத்தை அடுத்த கல்பத்திலும் நடிப்பீங்க, முந்தைய கல்பத்திலும் நடிச்சிங்க. அதே முயற்சியைத்தான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க. முந்தைய கல்பத்தில் என்ன முயற்சி பண்ணீங்களோ அதே முயற்சி. இந்த நாடக சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், இது ஒருபொழுதும் முடிகிறதே கிடையாது. நேரமும் டிக் டிக் டிக்னு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த நாடகம் 5000 வருடத்து நாடகம். ஆனால் மனிதர்கள் வேதத்தில் என்னென்னலாம் எழுதிட்டாங்க. ஸோ பாபா நேத்தே சொன்னார்ல, இந்த நாடகத்துக்கு முதலும் முடிவும் கிடையாது, இதை நான் உருவாக்கலை, உருவாக்கியிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் நான் எப்போ உருவாக்குனேன்னு. ஸோ அப்போ அனாதியாக அது இருக்குது. இந்த நாடகத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, கடவுளே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நாடகம் வெறும் 5000 வருடம்தான், ஆனால் வேதங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள் அப்படின்னு விதவிதமாக எழுதிட்டாங்க. பாபா ஒருபொழுதும் உங்களை பக்தியை செய்வதை விட்டுடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஏன் சொல்கிறது கிடையாது அப்படின்னா, இந்த ஞானத்தில் எல்லோருக்கும் பக்காவாக நிச்சய புத்தி வந்துடாது. ஒருவேளை நீங்கள் பக்தியை விட்டுட்டீங்க, அதே நேரத்தில் இங்கே தொடரவும் முடியலன்னா உங்களால் இங்கேயும் இருக்க முடியாது, அங்கேயும் இருக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமை வந்துடும். அதனால தான் பாபா சொல்கிறார், பக்தியை விட வேண்டாம். அதாவது நிச்சய புத்தி வந்த பிறகு நீங்கள் பக்தி பண்ண தேவையில்லை, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து ஆரம்பத்தில், அதாவது இந்த ஞானம் புரிஞ்சிச்சுன்னா தானாக விட்டுருவாங்க. ஆனால் பாபா வந்து பக்தியை விட சொல்கிறது கிடையாது. பிறகு எதற்கும் பயன்படாதவர்களாக நீங்கள் ஆகிடுவீங்க. அதனால தான் சில மனிதர்கள் எந்த பக்தியும் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க எதற்கும் பயன்படாதவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அவங்க சும்மா வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, கடவுளே வந்து பல ரூபத்தை எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட எல்லையற்ற நாடகம், தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இதை அனாதி அவினாஷி உலக நாடகம்னு சொல்லப்படுது. அவினாஷினா அழிவற்ற. ஸோ இது வந்து ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் இதை உருவாக்கலை, இதுக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும்.
அதுலேயும் குமாரிகளுக்கு இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுறது குமாரிகளுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் தாய்மார்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருமணமாகி காமத்தில் விழுந்துடுறாங்க, இறங்கிடுறாங்க ஏணிப்படியில். பிறகு ஏறுவதற்கு நிறைய தடை வருது. காமத்தை விடுறதுக்கு சமுதாயத்திலிருந்து, கணவன்கிட்டேருந்து, கணவன் வீட்டார்கிட்டேருந்து நிறைய தடை வருது. அப்புறம் அவங்க மனதிலிருந்தே அவ்வளவு தடை. ஆனால் குமாரிகளுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த பந்தனமும் கிடையாது, எந்த எண்ணமும் கிடையாது. ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் பாபாவுடையவராக ஆகிட்டால் போதும், பாபா வழி நடத்துகிற மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை, இங்கே வந்து முழு அடிமையாக வாழணும், பாபா முழு பிச்சைக்காரனாக இருக்கணுன்றதுடைய அர்த்தம் அதுதான். இப்போ சென்டரில் போய் சமஸ்காரம் முதல் டார்ச்சர் பண்ணுறாங்க. இதை இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி லௌகீக உறவில் இப்படி இருந்தேனேன்ற ஞாபகம் அதை கம்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வலிக்குது. பிறக்கும்போது அனாதையாக பிறந்திருந்தா, ஒரு அநாத குழந்தைய சென்டரில் எடுத்து சிஸ்டர் ஆக்கினா அந்த குழந்தை எவ்வளோ நன்றி விசுவாசத்தோடு இருக்கும், அந்த குழந்தைக்கு அகங்காரம் எதுவும் இருக்கதில்ல. அந்த மாதிரி இறந்து பிறந்திருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அதனால தான் உலகியல் உறவுகளை மறக்கணும், பரலௌகிக தந்தையோடு மட்டும் உறவுகளை இணைக்கணும். அப்போ தான் பாபா பண்ணுற ஹெல்ப் உங்களுக்கு புரியும். பாபாவை மட்டுமே கேட்பீங்க அனைத்தையும், டக்கு டக்கு டக்குன்னு அவர் உதவி செய்கிறத உங்களால் உணர முடியும். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இப்போ கேட்காம எப்போ கேட்க போகிறீங்க? ஒரு மனைவி கணவன்கிட்ட தானே எல்லாத்தையும் கேட்பா உரிமையா? அது மாதிரி பரலௌகிக தந்தைக்கிட்ட மட்டும் உறவு இருக்கணும், எந்த லௌகீக உறவும் இருக்கக்கூடாது, மறக்கணுன்ற. இரும்பு யுகத்தில் கீழான நிலை அடைஞ்சிக்கிட்டே வராங்க. நாடகத்தின்படி நீங்கள் கீழே வந்து தான் ஆகணும். பாரதவாசிகள் இது எல்லாமே கடவுளுடையதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவர் எஜமானராக இருக்கிற, நீங்கள் யாரு இல்லையா? எல்லாம் கடவுளுக்கு சொந்தம்னா அவர் தானே எஜமானர். அப்போ நீங்கள் யார்? நான் ஆத்மா, மற்ற அனைத்தும் கடவுளுக்கு சொந்தம். இந்த உடல் உட்பட அந்த பரமாத்மா தான் எனக்கு கொடுத்த, அதுதான் அர்த்தம். ஏன்னா பாரதவாசிகள் அப்படி தானே புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே கடவுள் கொடுத்தார். உயிர் போனால் கூட கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கிட்டார், கடவுள்கிட்ட போயிட்டாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ அனைத்துக்கும் எஜமானர் அவருந்தானே அர்த்தம். ஆனால் இதை ஒரு பக்கம் சொன்னால் சொல்கிறாங்க, அது ஓகே, எல்லாமே கடவுள் தான் கொடுத்தாருன்றாங்க, நல்லது. ஆனால் உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை இப்படித்தான் பார்த்துக்கணும்னு ஒரு வழி சொல்லி கொடுத்த அந்த எஜமானரை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. இப்படி தான் அதை பார்த்துக்கணும், இந்த உணவு தான் கொடுக்கணும், இந்த விஷயங்களை தான் பார்க்கணும், இந்த விஷயங்களை தான் நினைக்கணும், இந்த விஷயங்களை தான் பேசணும். ஏன்னா இது கடவுள் கொடுத்த உடம்பு, உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனால் மனிதர்கள் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. இதோடைய நினைவாக தான் கோயிலுக்கு மாடு நேர்ந்து விடுறது, ஆடு நேர்ந்து விடுற அந்த பழக்கம்லாம் வருது. நம்மை நாம் கடவுள்கிட்ட நேர்ந்து விட்டுட்டோம். ஆனால் மனிதர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. எல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னா அப்போ கடவுள் சொல்கிற வழிப்படித்தான் எல்லாத்தையும் நடத்தணும் அப்படிங்கிறது தோண மாட்டேங்குது. ஸோ இங்கே பாபா தூய்மைக்காக திருமணம் செய்யாமல் இருங்கன்னு சொன்னால் கூட, லௌகீகத்தில் நிறைய தாய் தந்தைகள் தங்களுடைய மகளை திருமணம் செய்யாமல் இருக்க, மகனை திருமணம் செய்யாமல் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்மை பார்த்துக்கணும், வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு நம்மளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சுயநலத்தினால் யோசிக்கிறாங்க. தூய்மையாக இருக்கிறது நல்லது, ஆனால் இவங்களுடைய எண்ணம் சுயநலமாக இருக்குது. பாபா அப்போ கன்னிகாதானம் ஒரு பெண்ணை நல்லா வளர்த்து அப்படியே இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்றாங்கல்ல, ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா உறவையும் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் கடவுள் எப்போ கேட்டாலும். ஆனால் இதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. ராவணனுடைய வழியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னிது என்னிதுன்னு பிடிச்சிட்டு துடிக்கிறாங்க.
என் அப்பா, என் அம்மா, என் வீடு, என் சொத்து, இது எல்லா துக்கத்துக்கும் இது தான் காரணமாக இருக்குது. என் மனைவி, என் குழந்தை. பாபா சொல்ல, நீ வெறும் ட்ரஸ்டி தான், பார்த்துக்கிறதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சேன், சொந்தம் கொண்டாடுறதுக்கு உன்னை அனுப்பலை. நீ வெறும் மேனேஜர். மேனேஜர் போய் முதலாளி சொத்தெல்லாம் தன் பேர் கேட்டுனா அது எவ்வளோ பெரிய கையாடல்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் பண்ணுறதும் அப்படி தான்றார். ஏன்னா இது ராவண ராஜ்யம் இல்லையா, ட்ரஸ்டியாக இருக்கிறதுல கூட நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க உங்களையேன்ற. ட்ரஸ்டின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் என்னதுன்ற உணர்வு இருக்குது. இது எப்போ தெரியுது? ஒருத்தர் இறக்கும்போது கதறி அழுகுறீங்க பாருங்கள், அப்போ தெரியுது. அப்போ என்னுடையவர் நீங்கள் நினச்சிட்டீங்க, அதான் பிரச்சனை. அப்போ சொல்கிறது ஒன்றாகவும் செய்கிறது ஒன்றாகவும் இருக்குது. பாபா உங்களுக்கு ஒன்று கொடுத்தார், பிறகு எடுத்துக்கிட்டார். உங்களுக்கு என்ன துக்கம்? அவரோடது தானே. கொஞ்ச நேரம் இதை பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் திரும்பி கொடுக்கும்போது அப்படியே அழுகுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு துக்கம் அடையிறீங்க? பாபா எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதே இந்த பற்றை முடிக்கிறதுக்காகத்தான். எதுவும் உன்னிது இல்லை, என்னுடையதுன்னு புரிஞ்சுக்கோன்றார். ஸோ அந்த தந்தையே இப்போ நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்குறார். கடவுள் வருவதற்கு முன்பு நீ என்னிதுன்னு நினச்சி அழுதா கூட பரவாயில்ல, இப்போ கடவுள் வந்து சொல்கிறார், பற்றை விடு, உனக்காக நான் புத்தம்புது உலகத்தை, புத்தம்புது உடலை கொடுக்கிறேன். அப்பையும் அந்த பற்றை விட மாட்டுறீங்க. பாபா என்னை உன் கூடவே அழைச்சிட்டு போன்னு கூப்பிட்டீங்க, ராவண ராஜ்யத்தில் நாங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறோம் தானே சொன்னீங்க, எங்களை வந்து தூய்மையாக்குங்கன்னீங்க. காரணம், தூய்மை ஆகாமல் போக முடியாதுன்னு உங்களை அறியாமல் உங்களுக்கு புரியுது. அப்போ கங்கையில் குளித்தா நீங்கள் முக்தி அடையலான்னு என்ன அர்த்தம்? கங்கையில் குளித்தா நான் தூய்மையாகவும் முக்தி அடைவேன், மெக்காவுக்கு போனால் தூய்மையாகவும் முக்தி அடைவேன். முதல்ல தூய்மை ஆனால் தான் போக முடியுன்றதான் இங்கே மெசேஜ். ஆனால் அங்கே போனால் தூய்மை ஆக மாட்டீங்க, அது வேறு விஷயம். அப்போ தூய்மை ஆக்கிறதுக்கு தான் கடவுளை கூப்பிடுறோம், அதனால தான் வந்து அழிச்சிட்டு போன்னு கூப்பிடுறீங்க. எங்கே அழிச்சிட்டு போகணும்? வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். எல்லாருமே வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும்னு தான் சொல்கிறாங்க, ஆத்மாவின் வீட்டுக்கு. ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தர்களும் சொர்க்கத்துக்கு போகணும், கிருஷ்ணபுரிக்கு போகணுன்றாங்க, கிருஷ்ணரை பார்க்கணும், அதுதான் அவங்களுடைய லட்சியம். அதனால் அவங்க சொர்க்கத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் உண்மையில் ரொம்ப அன்பான விஷயம்தான். இல்லை எந்த நேரமும் ஒரு சந்தோஷத்திலே ஆடிக்கிட்டே இருப்பாங்க கிருஷ்ண பக்தர்கள், இஸ்கான் குரூப்காரங்க. மனுஷன் எப்போ இறக்குறானோ அவன் சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது. சொர்க்கம் தங்க யுகத்தில் தான் இருக்குது. இப்போ தங்க யுகமாக நடக்குது, கலியுகம் தானே நடக்குது. அப்போ இது நரகம். இப்போ இறந்தாலும் மீண்டும் இதே நரகத்தில் தான் பிறப்பார்கள். இது சொர்க்கம் ஆன பிறகு தான் சொர்க்கத்தில் பிறப்பார்கள், சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றிருந்தால் இந்த ஞானத்தை எடுத்து. ஸோ அப்போ நரகமாக இருக்கிற காரணத்தினால் மறுஜென்மமும் நரகத்தில் தான் ஏற்படும். இது ஒன்றும் தங்க யுகம் இல்லையே, அதுதான் உலகத்தின் அதிசயம்னு பாபா சொல்கிறார். அவங்க இதை சொல்கிறாங்க, புரிஞ்சிக்கிறாங்க. பாபா குழந்தைங்களை சொல்கிறார், மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க, இது நரகம்னு சொல்கிறாங்க, இது சொர்க்கம் இல்லைன்னு புரிஞ்சிக்கிறாங்க, கொடுத்தது கடவுள்னு புரிஞ்சிக்கிறாங்க. இருந்தாலும் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உறவினர்கள் எதையும் புரிஞ்சிக்கிறது கிடையாது, அழுகுறாங்க, வப்பாரி வைக்கிறாங்க. ஒரே ஒரு தந்தை, அவர்கிட்ட மட்டும்தான் இந்த 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் இருக்குது, அதை உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் உங்களை உடல்னு தான் நினச்சிங்க, அது தப்பு. பாபா சொல்கிறாரு, ஆத்மாபிமானி ஆகுங்கள், ஆத்மாபிமானி ஆகுங்கள்ட்டு. உடலே இல்லாமல் எப்பொழுதும் ஆத்மா அபிமான நிலையில் ஆத்மாவாகவே இருக்கக்கூடிய சிவத்தந்தை தான் சொல்ல முடியுமே தவிர உடல் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கே உடல் இருக்குது சொந்தமாக. உடலற்ற என்னை நினைவு செய், உடலை தியாகம் செய் அப்படின்னு சிவன்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தான் உடல் கிடையாது. ஸோ அவர் எந்த உடலில் இருக்கிறாரோ அது அவருடைய ரதம், அவ்வளவுதான், அவரோட உடல் கிடையாது. ஸோ இந்த பிரம்மாவின் உடல் பிரம்மாவுக்கும் ரதமாக இருக்குது, சிவபாபாவுக்கும் ரதமாக இருக்குது.
பிரம்மாவுடைய சொந்த ஆத்மாவும் அந்த ரதத்தில் வீற்றிருக்கிறது. அந்த உடலை சிவபாபா கடனாக எடுக்கிறார். பாபா சொல்கிறாரு, நான் இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறேன், எனக்கென்று சொந்த உடல் கிடையாது. அப்படி இல்லைன்னா நான் எப்படி உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? பாபா உங்களுக்கு தினம் தினம் புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைப்பார்? உடம்பு இல்லைன்னா சப்ப உடல் வேணும் இல்லையா, அதனால் கடனாக எடுக்கிற. அவரை மாதிரியே உங்களையும் ஆத்மானு உணர வைக்கிறார், அதற்காக ஈர்க்கிறார் தன் பக்கம். ஆத்மானு உணர்ந்து அப்பாவை பார்த்துக்கிட்டே இருங்கன்றார். இவ்வளோதான் நினைவு. நினைவுன்றது என்ன? பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பரந்தாமத்தில் பார்த்து பார்த்து உங்கள் உடலே மறந்து போயிடணுன்றார். நான் உங்களை பார்க்குறேன், நீ என்ன பார்க்குற? ஏதோ ஒரு பாட்டு வருமே, நான் ஒன்று நினச்சேன் நீ என்ன நினச்சன்ட்டு. அந்த மாதிரி பாபாவையே பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு ஸோ ஓப்பனாக சொல்கிறார், நினைக்கிறதுனா பாபாவை பார்க்கறது, அவ்வளோதான். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மை ஆகிக்கிட்டே இருப்பீங்க. தூய்மை ஆகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களான். நீங்கள் தான் ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்கு. கங்கை தண்ணியிலலாம் ஆத்மா தூய்மை ஆகாது. ஆத்மாவை நினைக்கவே முடியாது, அப்புறம் எப்படி தூய்மை ஆகும்? ஸோ முதல்ல ஒருத்தருக்கு நீங்கள் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அவரை மாதிரி இன்னொரு தந்தையை உங்களால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுங்கள். அவர்களுடைய நாடியை பாருங்கள், நாடியை உணருங்கள். அப்படின்னா கையை பிடிச்சி பார்க்கறது கிடையாது. அவங்க அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்க ஆச்சரியப்படும் வகையில் புரிஞ்சிக்கிறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா இது ஆச்சரியப்படக்கூடிய ஞானம். அப்படி கேட்கும்போதே ஆச்சரியப்பட்டாதான் அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு நீங்கள் சொல்லவே ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பாடமே புரியலன்னா அடுத்த இதுக்கு எடுத்துகிட்டு போகிறது வேஸ்ட். ஸோ ஒரு இடத்துல மண்டபத்தில் சேவை நடக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அப்புறம் அவங்க ஆக்சுவலாக டீச்சராக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட டியூஷன் படிக்கிற எல்லா பசங்களையும் அழைச்சிட்டு வராங்க, பார்க்குறாங்க. அப்படி திரும்ப 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 அவங்களுக்கு இதை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், இந்த ஞானத்தை கேட்கணும், அது தோணுது பாருங்கள். ஸோ அந்த ஆச்சரியம் இருக்கிறதுனால தானே வராங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். அது நம்ம சொல்லும்போது அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரியும், அப்படியே மெய் மறந்து பார்ப்பாங்க. இல்லாட்டினா இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நேரத்தை வீணாக்க தேவையில்லைன்ற. இந்த ஒரு சிவத்தந்தை தான் உண்மையிலே பரமாத்மா, இவர் மட்டும்தான் பரமாத்மா அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சிக்கணும். பாபா தன்னுடைய சொந்த அறிமுகத்தை கொடுக்கிறார். அவர் யாருன்னு குழந்தைங்களுக்கு அறிமுகத்தை கொடுக்கிறார். ஸோ குழந்தைங்களுக்கும் அந்த வரலாறு மீண்டும் நடக்கும், சத்தியுக சொர்க்கம் மீண்டும் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. யார் இந்த தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே வருவாங்க. மற்றவர்களெல்லாம் அவங்கவுங்க தர்மத்துக்கு போயிடுவாங்க. யார் மற்ற தர்மத்திற்கு மாற்றலாகி போயிருக்கிறாங்களோ தேவதா தர்மத்தை விட்டு, அவங்க மீண்டும் வெளிப்பட்டு தேவதா தர்மத்திற்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தர்மத்தில் இருந்து போனவங்களும் அந்தந்த தர்மத்திற்கே போயிடுவாங்க. ஸோ அதனால் மதமாற்றம் நடக்குது, இது நடக்குதுன்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா இதை யாரும் தடுக்க முடியாது. அதனால தான் இந்த நிராகார சிருஷ்டி மரத்தை பாபா காட்டி இருக்கிறார். நிராகார மரம்னா என்ன? அது பரந்தாமத்தில் இருக்கிறது, உடல் இல்லாமல் வெறும் ஆத்மா மட்டும் இருக்கிற மரம். கரெக்டாக போய் தேவதைகள் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியில் தான் அனைத்து தேவதை ஆத்மாவும் போய் உட்காருது. கிறிஸ்தவ தர்மத்தின் கிளையில் தான் கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா போய் உட்காருது. அது போய் முஸ்லீம் தர்மத்திலையோ தேவதா தர்மத்திலையோ போய் உட்காராது.
ஸோ எல்லோரும் இங்கேயே அந்தந்த தர்மத்திற்கு வந்தால்தான் அங்கே போய் அப்படி உட்கார முடியும். குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க, மற்றவர்களுக்கெல்லாம் இதை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ 7-8 பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்தீங்கன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வெளிப்படுவாங்க, இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க. யார் இங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மாயின் புயல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சென்டருக்கு வந்து இந்த ஞானத்தை கேட்கணும்னு தோணும். சிலர் இங்கே வராங்க, ஆனால் வெளி உலக தொடர்புனால் சாயம் பூசப்படுறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை இங்கே வர்றது கிடையாது. அங்கே வெளி உலக கவர்ச்சி, ஃப்ரெண்ட்ஸு, வாமச்சான், இதுக்கு போகலாம், அங்கே போகலாம், அப்படியே போயிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த ஞானம் பிடிச்சாலும் திரும்ப வராத அளவுக்கு டக்குன்னு மாயை அவங்களுடைய மனசை மாற்றிடுது. எங்கெல்லாம் ஒரு குழு போகுதோ உடனே அந்த குழுவோடு சேர்ந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்க, சினிமாக்கு போகிறாங்களா, உடனே போயிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இங்கேயும் வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சிருந்துச்சு, ரெண்டாவது தடவை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, இவங்களும் அந்த குழுவோடு போய் சேர்ந்தாங்க, நல்லா இருக்குன்னு தோணுனா கூட. அப்போ பாருங்களாம், சென்டருக்கு முத முதல்ல வர்றதுக்கே பெரிய முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய முயற்சி பண்ணணும் அவங்கள வர வைக்கிறதுக்கு. இல்லை அவங்க சொல்கிற காரணம் இருக்குது, ஐயோ எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, என் கணவன் ஒத்துக்க மாட்டார், என் மனைவி ஒத்துக்க மாட்டாங்க, என் குழந்தை ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இவங்க பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு தெரியாமல் இவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி திடீர்னு அவ்வளோ நல்ல பிள்ளையாக சொல்லுவாங்க, ஞானத்தை எடுக்காமல் இருக்கிறதுக்கு, சேவை செய்யாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, நான் ஆத்மா உடம்பு கிடையாதுன்றதையே மறந்துடுறோம் பாபா திரும்ப திரும்பன்னு. இப்போ திரும்ப திரும்ப இதை நீங்கள் மறக்கிறீங்க. பாபா சொல்கிறார், குழந்தைங்க இந்த காம சிதையில் உட்கார்ந்து தான் அசிங்கமாயிட்டாங்க, அழுக்காகிட்டாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். அதனால் இப்போ சுடுகாட்டில் புதைக்கப்பட்டு இருக்கிறீங்க இல்லையா, பணத்தை அங்கே தானே புதைப்பாங்க, காமம்ன்ற நெருப்பில் எரிஞ்சிட்டீங்க, செத்துட்டீங்க, சுடுகாட்டில் புதைக்கப்பட்டாச்சு. ஸோ இந்த கல்லறையிலிருந்து எழுப்புகிறார் கடவுள், பைபிளில் இறுதியில் எழுப்புன்றது இதோடைய அர்த்தம். அதாவது உடல் உணர்வில் வர்றது தான் காமத்தீயினால் எரிஞ்சு சாம்பல் ஆகிறது. இப்போ நான் அந்த உடல் கிடையாது ஆத்மான்ற உணர்வில் வர்றது தான் மீண்டும் உயிரோடு எழுப்புறது. இந்த காமத்தீயில் விழுந்து தான் நீங்கள் அசிங்கமானீங்க. பாபா சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க, இது எல்லையற்ற விஷயம் இல்லையா. பாபாவுடையவர் ஓர் இருவர் கிடையாது, 1000 பேர் கிடையாது, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும். ஏன்னா பல கோடி ஆத்மாக்கள் என்னுடைய வீட்டில் வந்து வசிக்க போகிறாங்க, பிரம்ம லோகத்தில் வந்து வசிக்க போகிறாங்க. பாபா எப்பவுமே எல்லையற்றவராகத்தான் இருக்கிறார். நீங்களும் அந்த எல்லையற்ற நிலைக்கு போகிறீங்க, எல்லையற்ற பரந்தாமை வீட்டுக்கும் போகிறீங்க. பாபா ஸ்தாபனை காரியத்தை செஞ்சிட்டு பிறகு போயிடுவார் பரந்தாமத்துக்கு. நாமளும் அவர் கூட போய் அங்கேருந்து பூமிக்கு வந்து நம்ம ராஜ்யத்தை ஆளுவோம். பாபா வரமாட்டார், மற்ற இந்த ஞானத்தை எடுக்காத மற்ற ஆத்மாக்களும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க சாந்தி தாமத்துக்கு போய் அங்கேயே ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ அற்புதமான ஞானத்தை கொடுத்த பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறார் இதில், நீங்கள் நடிகர்கள் திடீர்னு ராமருடையவர் ஆகிறத பார்த்து ராவணனுக்கு அவ்வளோ பொறாமை வருது, அதனால் தடைகளையும் புயல்களையும் எடுத்துகிட்டு வரான். அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த தடையை பார்க்காதீங்க, புயலை பார்க்காதீங்க, உங்களுடைய முயற்சியில் மட்டும் சதா பிஸியாக இருங்க. ஏன் அவன் அப்படி பண்ணான், அது அவனுடைய பாகம் அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. அதான் முற்றுப்புள்ளி வைக்க சொல்கிறார், அவங்கவுங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்குது.
அவனால் தான் இப்படி ஆச்சு, இவனை அதாவது அவங்க நடிப்பு அவ்வளோதான். ஒருத்தர் பேசின ஒரு சின்ன வார்த்தையை வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிடலாம். அவன் அப்படி பேசாமல் இருந்திருக்கலாமே, அது அவங்க நடிப்பு அவ்வளோதான். முற்றுப்புள்ளி வைங்க, ட்ராமா நன்மை இனிமையான ட்ராமான்றார். வெறும் ட்ராமான்னு நினைக்காதுங்க, ஆஹா இனிமையான ட்ராமான்னு நினைங்க, அற்புதமான ட்ராமான்னு நினைங்க, நன்மை செய்யக்கூடிய ட்ராமான்னு நினைங்க. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ட்ராமாவும் கூட. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் அந்த வஞ்சத்தில் இருக்கிறது, பழி வாங்கணுன்ற உணர்வு கிடையாது. அது அவங்களுடைய நடிப்பு, நடிச்சிட்டாங்க அவ்வளோதான். நீங்கள் அதை பார்க்காதீங்க. நீங்கள் பண்ணுற முயற்சி, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், திரும்பி பார்க்காம நீங்கள் போய்கிட்டே இருங்க. வரலட்சுமி சிஸ்டர் சமீபமாக ஒரு வீடியோவில் சொல்கிறாங்களே, அந்த இருட்டில் போகிறதா இருந்தால் திரும்பி பார்க்காம போ அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்களாம். ஏதாவது பேய்கி தொடர்ந்து வந்துடும், குரல் கேட்கும், நீ திரும்பி பார்க்கவே பார்க்காதேன்ட்டு. அந்த மாதிரி தான் கலியுகத்தில் திரும்பி பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. லட்சியம் அப்படின்னா மற்றவங்க பேசுனாங்கன்னா பேசாதீங்கன்னு அர்த்தம் இல்லை, பேசுங்க. ஆனால் கவனம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றதில் இருக்கணும், அதற்கான முயற்சியில் இருக்கணும். மற்றபடி புயலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஸோ ராவணனுடைய வழியை ஃபாலோ பண்ணி பாபா உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் நபர்கள் மீது நேர்மையற்றவராக இருக்காதீங்க, என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாடாதீங்க. அனைவரிடமிருந்தும் உங்களுடைய பற்றை நீக்குங்கள், முழுமையான ட்ரஸ்டியாக வாழுங்கள். இல்லையா, ராவணனுடைய சொத்து இந்த கலியுகத்து கவர்ச்சிகள். ஸோ அந்த கவர்ச்சியில் சிக்காதீங்க. உங்களுக்குன்னு பாபா கொடுத்துருக்கிறார்ல இல்லையா, பொண்ணு மாயை கிடையாது, ஆனால் அது மேலே வர காமம் மாயை, அது ராவணன் கொடுத்தான். ஆனால் பொண்ணு பொருள் இதையெல்லாம் கொடுத்தது கடவுள். உன் இது இல்லைன்ற உணர்வில் பார்த்துக்கோன்னார். அப்போ என்னதுன்னு நீ நினைக்கிறேன்னா ராவணனுடைய வழிபடி இருந்து பாபாவுக்கு துரோகம் பண்ணுறன்னு அர்த்தம். ஸோ அதனால் அனைவரின் மீதுள்ள பற்றை நீக்குங்கள், முழுமையான ட்ரஸ்டியாக இருங்கள்னு பாபா சொல்கிறார். சம பவர்ஃபுல் வரதானம். எப்போவுமே ஒரே சீரான மனநிலையில் இருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சந்தோஷம், அமைதி மற்றும் அன்பின் ஒரு துளியையாவது கொடுக்கக்கூடிய மகாதானி ஆகுங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும். அதுக்கு விளக்கம், குழந்தைங்களுடைய மூடு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சில சமயம் அப்பா நான் மூட் ஆஃபில் இருக்கிறேன்ப்பா, சில சமயம் எனக்கு நல்ல மூடில் இருக்கிறேன், நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா யார் நிரந்தர மகாதானியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை எப்பவுமே மாறாதுன்றார். தேவதையினாலே கொடுப்பவர்னு அர்த்தம், வள்ளல்னு அர்த்தம். அப்போ மற்றவர்கள் உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், துக்கத்தை கொடுக்கட்டும், அவமானத்தை கொடுக்கட்டும், எது வேணாலும் கொடுக்கட்டும். ஆனால் மகாதானி குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை மட்டுமே, அமைதியை மட்டுமே, ஆனந்தத்தை மட்டுமே கொடுக்கணும் ஒரு துளியாவது. ஸோ உடல் மூலமாக நீங்கள் சேவை செய்கிறீங்க, ஆனால் அது கூடவே உங்கள் மனம் மூலமாக சேவை செய்கிறதுலையும் சதா பிஸியாக இருங்க. உங்கள் மனதினால் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பாபா குழந்தையாகணும், அவங்க தூய்மையாகணும், அமைதியாகணும். இது 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 வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வர யாரை பார்த்தாலும், பாக்காட்டினா கூட உங்களை கடந்து போகிறவங்க, உங்களை கடந்து போகிற பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் தூய்மையாகணும், அமைதியாகணும், ஆனந்தமாகணும். இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா மூணு நாளாக சங்கல்ப சக்தி பற்றியே முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறார் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புண்ணிய கணக்கு டபுளாக சேமிப்பாகுன்றார். இல்லை வெறும் உடலால் மட்டும் சேவை செஞ்சிங்கன்னா அது ஒரு மடங்கு தான், கூடவே மனதால் இந்த எண்ணத்தையும் உருவாக்கிக்கிட்டே நீங்கள் உடலால் சேவை செய்யும் பொழுது இரட்டை வருமானம், புண்ணியம் டபுளாக சேமிப்பாகுதுன்ற ஸ்லோகன். ஒவ்வொரு பாபா குழந்தைங்களுக்கும் விசேஷத்தன்மை இருக்கும், அந்த விசேஷத்தன்மை கடவுள் உங்களுக்கு கொடுத்த பிரசாதம்.
பிரசாதத்தை யாருமே தனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, எவ்வளோ சுவையாக இருந்தாலும். இல்லையா, திருப்பதிக்கு போயிட்டு வரோம், அவனே லட்டு சாப்பிடுவானா? எல்லாருக்கும் அக்கம் பக்கத்துலலாம் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த விசேஷத்தன்மையை உங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அதன் மூலமாக அந்த விசேஷத்தன்மை இன்னும் இன்னும் அதிகமாகும். அதுதான் பாபா சொல்வார், விசேஷத்தன்மையை சேவையில் பயன்படுத்த பயன்படுத்த அது அதிகரிக்கும். அப்படி சேவையில் பயன்படுத்தலை அப்படின்னா அப்படிப்பட்ட விசேஷத்தன்மை உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பயன்றர்? ஓம் சாந்தி. சம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.